அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு அம்மா உங்களுக்கு வீட்டிலேயே எளிமையான முறையில் பானிபூரி எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு ரவா எடுத்து எண்ணெயில் போட்டுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். முதல்ல பூரி தான் செஞ்சு வைக்கணும். இந்த மாவை பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதனால தான் இதை முதல்லையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பானிபூரி பண்ணுறதுக்கு. இதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்க. ரவாவாக இருக்கிறதுனால நம்ம இழுப்பு நல்லா ஊறிட்டுனா நல்லா மாவு நிறையா வரும். இந்த ஒரு கப்பு மாவுலையே 100 பூரி வரைக்கும் வரும். அதனால் நல்லா பிசைஞ்சிங்க. பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க, இல்லையா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். மாவு பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ அதை தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம மசாலா செய்கிறதுக்கு வேண்டியதுன்னா பச்சை பட்டாணியை ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கணும். அதை எடுத்து குக்கரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு தண்ணியை தனியாக நிறுத்தி எடுத்துக்கணும். நிறுத்தி எடுத்துக்கிட்டு 4-5 உருளைக்கிழங்க முதல்ல வேக வச்சு வச்சிங்க. உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டு நல்லா மசிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா அரிஞ்சு வச்சுங்க. 2 வெங்காயம் தனியாக அரிஞ்சு வச்சுங்க. இது புதினா, இது பச்சை மிளகா, எலுமிச்சை மிளம் இது இருக்கட்டும். இது வந்து பானி செய்கிறது முதல்ல வந்து மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை உருளைக்கிழங்கில் போட்டுங்க. போட்டுட்டு இடித்து வச்ச மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. போட்டு அவிச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை அதில் போடுங்க. போட்டு நல்லா கலரி கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலரி உப்பு போட்டு கலரி எடுத்து வச்சுங்க. இதுதான் மசாலா சரியாகி ரெடி ஆகிட்டு. இப்போது பானிபூரியோட மசாலா ரெடி ஆகிட்டு அடுத்தது பானிக்கு செய்யறதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிக்கணும். உங்களுக்கு நான் எனக்கு உரப்பு கம்மியாக வேணும், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை, புதினாவை, ஜீரகம் கொஞ்சம் நிறையா போட்டுங்க. ஜீரகம் நிறையா போட்டால் தான் அந்த பானியோட வாசமே நல்லா கம்முன்னு இருக்கும். இதை போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். கரைச்சி வச்சுருக்க புளியையும் அதிலே புளி கரைச்சியும் ஊற்றிக்கலாம், இல்லை சக்கையோடு போட்டு நம்ம தான் வடிகட்டிக்கலாம் வேணுங்கும் போது. அதனால் அது வடிகட்டிகிட்டு இருக்க வேண்டிய எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துங்க. சக்கையெல்லாம் எடுத்துருங்க. சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிட்டோம்னா மிக்சியும் கழுவி ஊற்றிக்கிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துங்க. வடிகட்டி எடுத்துட்டால் நமக்கு இப்போ பானி ரெடி ஆகிட்டு. வடிகட்டின பானியில் உப்பு போட்டுங்க, தேவையான அளவு உப்பு போடுங்க. மிளகு தூள் கொஞ்சம் போட்டுங்க காரத்துக்கு. இதை போட்டால் கலரி வச்சுட்டா பானி ரெடி ஆகிட்டு. அடுத்தது மசாலா ரெடி, பானியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பட்டாணி அவிக்கும் போது எடுத்து வச்சுருக்க தண்ணியையும் இதில் ஊற்றி கலக்கிங்க. கலக்கிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பிசைஞ்சி வச்சுருக்க மாவை சப்பாத்தி போடுற கட்டையில் போட்டு நல்லா மாவு பஞ்சை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிங்க. சப்பாத்தி மாதிரி லாட்டிக்கிட்டு அந்த இந்த நாங்கள் வச்சுருக்க கரண்டி மாதிரி டம்ளர் மாதிரி ஏதாவது ஒன்று அளவில் வச்சு வெளில சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். ஷேப் பண்ணிக்கங்க. ஷேப் பண்ணிக்கிட்டால் எப்படி ரொம்ப திக்னஸும் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வந்து அதை உடனே எண்ணெய் சட்டியை நல்லா காய வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு இதை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு முக்கணும். முக்கி முக்கி அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா புசு புசுன்னு உப்பி வேலை வரும். உப்புன பிறகு எல்லாமே ரொம்ப தீயை வச்சிடாதீங்க. லிமிட்டான தீயில் வச்சு சிம்மிளையும் வைக்க வேண்டாம். நார்மல் தீயில் வச்சு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பூரி ரெடி ஆகிடும். பூரியை எடுத்து மொறுமொறுன்னு இருக்கிற பக்கத்தை உடச்சிட்டு அதில் மசாலா வச்சுட்டு பானியை எடுத்து மேலே மசாலா வச்சுட்டு பானியை ஊற்றிட்டுன்னா சரியாக போயிட்டு அந்த பானியில் எலுமிச்சம்பளம் கொஞ்சம் ஊற்றி புளிஞ்சிக்கிங்க. புளிஞ்சிக்கிட்டால் மொறுமொறு பானிபூரி ரெடி, சுவையானது. இப்போ சுவையான பானிபூரி ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்கள். இந்த சேனலை சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.